அந்த வீட்டுக்கு தேவையான உதவிகளை செய்தது மாத்திரமல்ல, இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் அந்த தென்காசி மாவட்டம் சுரண்டையில் திமுக சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஆலை இல்லாமல் விருச்சோடி காணப்பட்ட செயர்கள் முன்பாக திமுக நிர்வாகி ஒருவர் பேசும் வீடியோவானது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. இதனை குறித்து இணைவாசிகள் பலரும் கேலி செய்தும் கிண்டல் அடித்தும் பதிவிட்டு வருகின்றனர். குறிப்பாக காசு கொடுக்கவில்லை என்றால் ஆளும் கட்சியான திமுக கூட்டத்திற்கு தெருநாய் கூட வராது என கலாய்த்து வருகின்றனர். திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்தே எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 85% வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் என மேடைக்கு மேடை கூறி வருவதால் மக்கள் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர். இதன் காரணமாகவே திமுகவினர் நடத்தும் கூட்டங்களை மக்கள் புறக்கணித்து வருகின்றனர். பொதுவாகவே திமுகவினர் நடத்தும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பணம், குவார்டர், கோழி பிரியாணி, பரிசு பொருட்களை கொடுத்து மட்டுமே கூட்டி வருகின்றனர். இதற்கு முன்னரும் கூட மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும்போது பொதுமக்கள் பலரும் கூட்டம் கூட்டமாக கலைந்து சென்றனர். இந்த வீடியோவானது இணையத்தில் பரவி பல விமர்சனங்களை பெற்றிருந்தது. குறிப்பாக காசு கொடுத்த ஆட்களை கூட்டி வந்தால் இதுதான் நிலைமை என எதிர்த்தரப்புகள் விமர்சித்திருந்தனர். அதேபோல் கிருஷ்ணகிரியில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி திமுக சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு பரிசு பொருட்களை தருவதாக நீண்ட நேரம் காக்க வைத்து பின்னர் பரிசு பொருட்களை கையில் கொடுக்காமல் வீசி எறிந்த நிகழ்வானது அரங்கேறியது. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு மக்களுக்கு கொடுக்கும் நலத்திட்டங்களையாவது முறையாக கொடுக்கலாமே என்றும் மக்களுக்கு நல்லது செய்வதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுகவினர் தற்போது மக்களை மதிக்காமல் இப்படி அட்டுழியம் செய்வதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறியதும் கவனிக்கத்தக்கது.